வணக்கம், இது டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்கு 40. ஏற்கனவே நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி பார்த்திருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் சிறிது விவரமாக பார்க்க இருக்கின்றது எதை பற்றி என்றால், நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற கேள்வி, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், இந்த சினிமா பாடல்களை பாடினால் கர்நாடிக் மியூசிக்கை அல்லது கிளாசிக்கல் மியூசிக்கை பாடுவதற்கு ஏதாவது எங்களுக்கு கஷ்டம் ஏற்படுமா, அல்லது கர்நாடிக் பாடியைகளோ அதுக்குள்ள கிளாசிக்கல் டச் எங்களுக்கு வருமா என்ற கேள்வியினாலே பலர் நாங்கள் சினிமா பாடல்களை பாடுவதை தவிர்க்கிறோம், அல்லது கர்நாடிக் படிக்கிறதுனால சினிமா பாடல்களில் அந்த கர்நாடிக் டச் வரும் என்று நினைச்சு கொண்டு கிளாசிக்கலை படிக்கிறதை நாங்கள் சிலர் தவிர்க்கிறோம். இப்படியான கேள்விகளுக்கு விடை காணும் முகமாக இந்த டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்கு 40 அமைகின்றது. ஒரே ராகத்தின் ஒரே ஸ்வரங்களை நாங்கள் சினிமா பாடல்களையும் கர்நாடக இசையிலையும் கையாளும் போது வித்தியாசம் வித்தியாசமாக கையாளுவோம். அந்த தெளிவுகளுக்கு இருக்கும் என்றால் நாங்கள் ரெண்டையும் பாடலாம். ஏன், எத்தனை இசை வகைகள் என்றாலும் பாடலாம். ஆப்பிரிக்கன் மியூசிக்கையும் பாடலாம், வெஸ்டர்ன் மியூசிக்கையும் பாடலாம், கர்நாடிக் மியூசிக் பாடலாம், சினிமா மியூசிக், எதுவும் ஒன்றோடி ஒன்று கிளாஷ் பண்ணாது. அந்த தெளிவு இல்லை என்றால் எங்களுக்கு ஒரே ஒரு மியூசிக்கை மட்டும் பாடினா கூட அதை நாங்கள் அந்த மியூசிக் இல்லாமல் வேறு மியூசிக் மாதிரி நாங்கள் பாடுவோம், அல்லது எந்த ஒரு இசையும் இல்லாத மாதிரி, கர்நாடிகம் இல்லை, சினிமாவும் இல்லை, அது வெஸ்டர்னும் இல்லைன்ற மாதிரி ஒன்று ஒரு வடிவத்திலே நாங்கள் அந்த பாடலை பாடுவோம். ஆகவே இது எதுக்கு இதை ஒப்பிடலாம் என்று சொன்னால், நான் அம்மாவிலே கூட அன்பு வைத்து நடந்தால், நாளைக்கு எனக்கு கல்யாணமாகி மனைவி வரபோது மனைவியோட கணவன் நடக்கிற மாதிரி நடக்க முடியாமல் போயிடுமோ என்று ஒரு ஆள் பயந்தால், அப்படி பயப்படுற மாதிரியானது தான் இந்த ஒன்றை படித்தால், கிளாசிக்கலை படித்தால் சினிமா பாடல் இயலாமல் போயிடுமோ, இல்லை சினிமாவை படித்தா கிளாசிக்கல் பாட இயலாமல் போயிடுமோ என்கின்ற பயங்களும் இவை போன்றவை தான். அப்போ நாங்கள் யார் யாரோடு எப்படி பழக வேண்டும் என்று தெளிவுடன் இருந்தால் எங்களுக்கு ரெண்டிலையுமே கஷ்டம் இருக்காது. தெளிவு இல்லாமல் இருந்தால் ஒன்றில் கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஆனபடியா கிளாசிக்கலை எப்படி பாடணும், சினிமாவை எப்படி பாடணும் என்கின்ற தெளிவு இதிலே அவசியமாகின்றது. உதாரணத்துக்கு ஒரு மோகன ராகம் அதை பார்த்துருவோம். ஏன்னா மோகனத்தில் நின்னு கோரி என்ற வர்ணம், திருவாசகம் பஞ்சபுராணத்தில் ரெண்டாவதாக வர்றது, இப்படியான விஷயங்களில் எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் சின்ன பிள்ளைகளுக்கு கூட இருக்குது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் மோகன ராகத்தை உதாரணமாக வச்சு பார்த்தால் எங்களால் சரியான ஒரு தெளிவுக்கு இது பற்றி வர முடியும். அப்போ மோகன ராகத்தின் ஆரோகண அவரோகணத்தை நாங்கள் பொதுவாக பாடுறது, எப்படி பாடுவோம். இன்னும் சிலர் கொஞ்சம் ஸ்வரங்களை அசைத்து பாடப் போகிறோம் என்று நினைத்து கொண்டு எப்படி பாடுவோம், ச ரி க ப த ஸ ச த ப க ரி ஸ. இந்த ரெண்டுமே சினிமா மோகனம், அதாவது சினிமா மோகனம் என்றால் என்ன, மோகனம் என்று சொல்லுகிற அந்த ராகத்துக்கு தியரியில் கொடுக்கப்பட்டுள்ள ஆரோகணம் அவரோகணம் என்ற ரெண்டையும் மட்டும் வச்சு கொண்டு நாங்கள் அந்த ராகத்தை பாட முயற்சி செய்வது. அப்போ அது லைட் மியூசிக்கில் சினிமாவில் அது சரி, ஏனென்றால் அதையே கிளாசிக்கல் மாதிரி நாங்கள் சினிமாவில் அசைச்சு பாட வழிகிட்டால் என்ன நடக்கும்,
சினிமாவும் கிளாசிக்கல் ஆகிடும், கிளாசிக்கல் சினிமாவாயிடும். இப்படின்னா ரெண்டு தேவை இல்லையே. தனியாக கிளாசிக்கல் மட்டும் இருந்தால் போதும், அல்லது சினிமா இருந்தால் போதும், ரெண்டு பேர் வைக்க தேவையில்லை. அப்போ ஏன் இந்த ரெண்டு பேர் இதில் வித்தியாசமாக வைக்க தேவைப்படுதுன்னு சொன்னால், இதை கிளாசிக்கல் டச்சோட நாங்கள் மோகனத்தை பாடுற போது அது சில பேருக்கு கேட்குறதுக்கு மிக துறை போகிய அனுபவம் மிக்க கர்நாடக இசையாளர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கூட இது வினோதமாக, அதாவது அப்படி இல்லை என்று சொல்வார்கள். இப்போ நான் மோகன ராகத்தின் உண்மையான ஆரோகண அவரோகணத்தை பாடி காண்பிக்கிற போது, இல்லை 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 அப்படி வராதுண்டு, ஆனால் நான் பாடல்களில் இருந்து ஆதாரங்களை காட்டுற போது அது தெளிவு பெறும். இப்போ உண்மையான மோகனத்தின் ஆரோகண அவரோகணத்தில் ஒவ்வொரு ஸ்வரங்களும் எப்படி அசையுதுன்னு பார்த்தால், உண்மையில் இந்த ஆரோகண அவரோகணம் ஒரு ஸ்கெச். உண்மையாக ஆரோகண அவரோகணத்தின்படி மோகன ராகம் அசையாது. இந்த ஆரோகண அவரோகணம் தியரிக்காக கொடுக்கப்பட்ட சரிகபதச சதபகரிச. ஆனால் மோகன ராகத்துக்குள்ளே அந்த ஒழுங்கிலே ஸ்வரஸ்தானங்கள் அசையாது, நகராது. அப்போ உண்மையான மோகன ராகத்தின் ஆரோகண அவரோகணம் இயல், அதாவது இயல் மற்றது இலக்கணம். அப்போ இலக்கணம் இல்லாமல் ப்ராக்டிக்கலில் வந்து நாங்கள் பார்த்தால் எப்படி நாங்கள் பாடுகின்றோம் என்று பார்த்தால், எப்படி ஒவ்வொரு சுரங்களும் அசைஞ்சது. இப்போ நான் எப்படி ஆரோகண அவரோகணத்தை பாடினோ அவைக்குரிய ஆதாரங்களை, அந்த அசைவுக்குரிய ஆதாரங்களை நான் பாட்டிலேருந்து எடுத்து காட்டுறேன். நின்னு கோ மக 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 கரி 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 கரி, நாங்கள் கரி என்று வாயால் உச்சரித்தாலும் இன்ஸ்ட்ருமெண்டில் வாத்தியத்தில் வாசிக்கிற போது பார்த்தீங்களா, கீபோர்டில் வாசிக்கிற போது இல்லை, கர்நாடிக் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வீணையில் ஃப்ளூட்டில் நாதஸ்வரத்தில் மக 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 மாவே வராதுன்னு சொல்லப்பட்ட மோகனத்தில் தியரியில் சொல்லியிருக்கு, மா வந்தால் அது அபஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற தியரி சொல்லுது மோகனத்தில். தியரியில் நாங்கள் இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லோரும் என் பிஹெச்டி செய்பவர்கள் கூட மோகனத்தின் தியரி என்று கேட்டால் சொல்கிற இந்த சரிகபத சதபகரிசவில் மா அபஸ்வரம். ஆனால் இலட்சியத்திலே, இலக்கணத்தில் அபசரம், இலட்சியத்திலே எப்படி வருது, தொடக்கமே மா, நின் மக மாவில் தான் ஆரம்பிக்குது. அப்போ மாவை நாங்கள் கிரகசுரம், தொடக்கசுரம் என்று தியரியில் எழுதுனா எங்களுக்கு பாஸ் கிடைக்குமா? ஆனால் உண்மையில் பாடுறது அப்படி இருக்கு. இன்னும் சிலர் இல்லை இல்லை நாங்கள் மா கலக்காமல் பாடி காட்டுகிறோம் என்று சொல்லிட்டு வலுத்தெளிவாக தொடக்கத்தை தொடங்குவார்கள். எப்படி நின்னு பார்த்தீங்களா, க பாடுறேன், மக மக காவை அசைச்சத்தான் என் மா கலக்கும், அசைக்க மாட்டேன் என்று அடுத்த இடத்துல உடனே அசைப்பார்கள். இங்கே நின்னு தொடங்கி கோ அதில் கரி சரி ரி கரி ரி சரி கரி சரி சத சரி கரி சரி, இதில் கரி சரி ரி கரி ரி க அந்த
கவில அசைக்காமல் போயிடலாம். இறுக்கி பிடிச்சு நான் அசைக்க மாட்டேன்னு இறுக்கி அதை சுரத்தை வச்சு கொண்டு போயிடலாம். ஒரு வேளை அடுத்ததில் மக மக அங்கே வரும், அதையும் என்று பாடினால் நாங்கள் சினிமா மோகனம் பாடுகிறோம் என்று அர்த்தமாகும். அசையாத சுரங்களை வச்சு கொண்டு பாடினால் அப்போ இங்கே அசை காட்டிலும் அங்கே அசைச்சு காட்டி கொடுக்கத்தான் வேண்டி இருக்குது. மா வருவதை அல்லது மக மக கரி கரி என்று அந்த இடத்துல சுரம்பாடைக்க சில பேர் வந்து நாங்கள் சரியாக அந்தந்த இடத்துல பாடுவோம். ஆனால் சாகித்யம் பாடைக்கில் எங்களை அறியாமல் அந்த ராக இயல்பினாலே உந்தப்படுபவர்கள் தானாகவே அந்த ராதின இயற்கையால் உந்தப்படுபவர்கள் அந்த மக மக என்ற அசைவை கொடுத்து தான் ஆகின்றார்கள். திருவாசகத்தில் பால் நினைந்து ஊட்டும் மக 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 அடுத்த மாதிரி மாவிலேருந்து ரீ என்று வருது. அடுத்தது மேலே இருக்கிற நீ வண் கைசிக்கு நிஷாதம் மோகனத்தில் வரும். ததர தாயினும் சால பரிந்து பாவியேனுடைய நித 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 நீ வள். சினிமாவில் மோகன ராகத்தை பாடுகின்ற போது எப்படி பாடுவோம் என்று சொன்னா, பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டினம் சங்கீதம் பாடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும். அதில் காரி கரி சரி த சரி க பரி ச சரி ச த த த த த த த ச த ப ப ப ப ப ப இப்படி ஃப்ளட்டான நோட்ஸை நாங்கள் ரீண்ட ரீ கண்ட க அசைவில்லை இப்படி நாங்கள் பாடினால் அது சினிமா அல்லது லைட் மியூசிக்கில் அப்படி பாடுவோம். அதே மாதிரி நாங்கள் நின்னு கோ இப்படி பாடினா நாங்கள் மோகனராகம் பாடவில்லை, சினிமாவில் வார மோகனத்துக்குரிய ஸ்வரங்களை பாடுகின்றோம் என்ற அர்த்தம். ஆகவே நாங்கள் எதை பாடுகிறோம் என்பதில் இல்லை எங்களினுடைய கெட்டித்தனமும் ஆற்றலும். நாங்கள் எப்படி விளங்கி கொண்டு பாடுகிறோம் என்பதில் தான் உள்ளது எங்களினுடைய கெட்டித்தனம். அல்லது சரியா பிழையா என்றது எப்படி பாடுகிறோம் என்பதில் தான் உள்ளதே ஒழிய எதை பாடுகிறோம் என்பதிலும் இல்லை. எதை பாடுவதால் இன்னொன்று பிழைக்குது என்றும் இல்லை. நாங்கள் பாடும் ஒவ்வொன்றையும் எப்படி பாடுகிறோம் என்பதில் தான். சினிமா பாட்டை சினிமாவாக பாடுறதும் கிளாசிக்கலை கிளாசிக்கலாக பாடுவதுமாக எங்களால் பாட முடிந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒன்றை பாடுறதுனால இன்னொன்றை குழப்பிக்கொள்ளப் போவது இல்லை என்று கூறிக்கொண்டு, ஆகவே நாங்கள் சினிமா பாட்டையும் பாடலாம், கிளாசிக்கலையும் பாடலாம், ஆப்பிரிக்கன் மியூசிக் பாடலாம், வெஸ்டர்ன் மியூசிக் பாடலாம், எதை வேண்டுமென்றாலும் எங்களுக்கு பிடித்ததை எல்லாம் கற்கலாம் பாடலாம். ஆனாலும் எதை படிப்பதும் விளங்கி கொண்டு படிக்க வேண்டும், அதனை அதுவாக பாட வேண்டும். அப்படி பாடாமல் ஒன்றோடு ஒன்றை கலந்து ஃபியூஷன் என்று செய்கின்ற போது உண்மையாகவே விளங்கி கொண்டு கலந்து
ஒரு புதிய வடிவத்தை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் விளங்காமல் ரெண்டையும் கொண்டு போய் கலந்து பழகினால் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பாடுறது கர்நாடிகா சினிமாவா லைட்டா வெஸ்டர்னா என்று எங்களுக்கே சந்தேகம் வந்துவிடும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த இசை துணைக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் டாக்டர் தர்ஷனன்.